ஆண்டவன் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால இந்த உபவாச ஜபத்தில் பங்கெடுக்கும்படிக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த நாளின் ஜப நேரம் நீங்கள் ஒன்றித்து ஜபிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களுடைய ஜப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்தருளிவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை எங்கள் நடுவில் மகிமைப்படுத்தும் ஒரு ஜப ஆவி எங்களுக்குள்ளே நீர் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோமாக. ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக இந்த பாடலை நாம் பாடுவோமாக. பலிபீடத்தில் நீ பரனே, படைக்கிறேனே இந்த வேளை. என்னை பரனே, படைக்கீரேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரண்டி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தேன். சேர்த்தீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்ற
விட்டு மாமிசம் சாக தேவாருள் செய்குவேன் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஹல்லேலூயா கழுவும் திருரத்தத்தாலே தொடர்ந்தப்பா கரை நீங்க இருதயத்தை அப்படியே செய்யறது காய்மோக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பலிபீடத்தில் வைத்து விட்டோம் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து உள்ள நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கேட்கிறோம் ஆமேன் இன்னும் ஒரு பாடலை பாடுவோம் நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை நீங்கள் இருக்கிற இடங்களில் நன்கு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கிறேன் ஸ்தோத்திரம் இதில் ஒன்றித்து விடுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க சேர்ந்து பாடுவோம் வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணை
மேயாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை சேர்ந்து சொல்லுவோம் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பவக்கரை ஓக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே பவக்கரை ஓக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க சேர்ந்து சொல்லுவோம் வாழ்க ஜீசஸ் உம் நாமம் வாழ்க ஆஹா 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 ஆஹா
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவான சில குறிப்புகளை நாம் ஜெபித்துவிட்டு நம்முடைய குடும்பங்களுக்காக சபைக்காக தேசத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இதில் ஒன்று ரெண்டு காரியங்கள் நாம் ஏற்கனவே ஜெபித்து வருகிற காரியங்களாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். ஏதோ சில நேரங்களிலே ஒரு நேரம் இரண்டு நேரம் ஜெபித்து விட்டு விடுவதல்ல, நாம் நிச்சயமான விதத்தில் ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அதை பார்க்கிற வரையிலும் நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற மாற்றங்களை நாம் தேவ சன்னிதானத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வரையிலும் உண்மையாக ஜெபிப்போமே ஆனால், அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமே ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம், இந்த கால சூழ்நிலையில் நமக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டிராதபடிக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பரிந்து பேசி ஜெபிக்கும் கிருபையை எங்களுக்குள்ளே அதிகமாய் தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தர வேண்டும். யதார்த்தமாக சாதாரணமாக எல்லாரும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாரத்தை பெற்றவர்களாகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய உந்துதலோடு அதை நாம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய கிருபையோடு கூட அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு மனப்பான்மையோடும் நல்ல மனப்பக்குவத்தோடும் அதை செய்யும் பொழுதுதான் அதற்கான ஒரு பலனை நாம் பெற முடியும். ஆனால் அப்படிப்பட்ட விதத்தில் நாம் மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் மந்தாடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நல்ல கவனித்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டாலும், புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டு பொழுது அப்போ அங்கே பார்க்கிறோம், நாம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்காக ஜெபித்ததை பார்க்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபித்ததை பார்க்கிறோம். யோபுவை பொறுத்த மட்டிலே யோபு தானே சிறையிருப்பில் இருந்த போதிலும் தன் நண்பர்களுக்காக ஜெபித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய சிறையிருப்பிலும் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒன்று சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஏழாவது அதிகாரம் 5-9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சாமுவேல் தீர்க்க தரிசி அங்கே சொல்லுகிறார் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறதாகவும் தாம் ஜெபிக்கிறதாகவும் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7:5 சொல்லுகிற, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அங்கே வார்த்தையை கவனியுங்கள், நான் உங்களுக்காக, அதாவது சாமுவேலாகிய நான் என்று அங்கே சொல்லுகிறார். உங்களுக்காக என்று சொல்லுவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு, கர்த்தரிடத்தில் மன்றாடும்படிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன 9 வசனத்தில் இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று 9 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதற்கு முன்னதாகவே ஒரு சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொண்டதான பக்தன் மோசே குறித்து நமக்கு தெரியும். யாத்ரியாமத்தின் புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பொன் கன்றுக்குட்டியை வணங்கினபடியினாலே அவர்கள் மீது அதிக கோபம் கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தானே பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஏறெடுத்ததை
நாம் யாத்திராமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். யாத்திராமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32:11-13 வரையிலான வசனங்களை பார்க்கும் பொழுது, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிடுங்கள். கெஞ்சி பிரார்த்தித்தான். தனக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக, அழிவின் விளிம்பில் இருந்த ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபித்ததை பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்கிறது 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரு மனுஷனுடைய ஜபம், ஒரு மனுஷனுடைய ஜபம் லட்சோப லட்சங்களின் ஜீவனை பாதுகாத்தது உண்மையானால், இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்தினருக்காக, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக, உங்களுடைய அயலகத்தார்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, இந்த தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுவதை விரும்புகிற ஆண்டவர், நாம் பரிந்து பேசும் பொழுது நிச்சயமாக அதை கேட்டு ஆண்டவர் இரக்கம் கொண்டு, பரிதாபம் கொண்டு, ஓ ஸ்தோத்திரம், மனதுருக்கம் கொண்டு தயவு பாராட்டுவார் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருப்போமாக. ஆகவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு கிருபையை எனக்கு அதிகமாய் தருவீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்களில் ஷிபலபலா ரிமனஹூடமா கதுரிபி கபலமா, ஆண்டவரே, பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு கிருபையை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிகப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கிருபைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக, ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க, மற்றவர்களுக்காய் ஜெபிக்க, இந்த கிருபைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, ஈஎம் பவுன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தை குறித்து எழுதினதான, பல காரியங்களை எழுதியிருக்கிறதான ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவான் இப்படியா சொல்லியிருக்கிறார், ஹீ ஹூ டஸ் நாட் ப்ரே தேர்ஃபோர் ராப்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஃப் காட்ஸ் ஹெல்ப் அண்ட் பிளேசஸ் காட் வேர் ஹீ கேனாட் ஹெல்ப் மேன். தமிழில் சொன்னால், சுருக்கமாக விளங்கி கொள்ளும்படி சொன்னால், ஜெபிக்காத மனிதன் தேவனுடைய உதவியை அலட்சியம் செய்வதால் அவரால் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்காதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய உதவியை அலட்சியம் செய்கிறார்கள் என்றே இந்த தேவ மனுஷன் எழுதுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனை சார்ந்து கொள்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். இந்த கிருபையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்காக, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்கொள்ளுகிற அனைத்து போராட்டங்களிலும், இந்த நாட்களில கர்த்தருடைய ஜனங்கள் விசேஷமாக எல்லா பகுதிகளிலிருந்தும், நாலா திசைகளிலிருந்தும் பலவிதமான போராட்டங்களை சத்ருவானவனால் எதிர்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான போராட்டங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே, போராட்டங்களுக்கு அடுத்து போராட்டங்கள், சோதனைகளின் மேலே சோதனைகள். இந்த சூழ்நிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளுகிற அனைத்து போராட்டங்களிலும் முற்றிலுமான ஜெயத்தையும் விடுதலையும் கட்டளையிட்டு அருள்வீராக. நீங்கள் ஒருவேளை போராட்டத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறவர்களானால், போராட்டங்களினோடாக நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறவர்களானால், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஏராளம் போராடிவிட்டேன், அதிகமாய் போராடிவிட்டேன், எனக்கு இதற்கு மேல் போராடுகிறதற்கு பலன் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நான் போராடிவிட்டேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா போராட்டங்களிலும் இருந்து முற்றிலுமான ஜெயத்தையும்,
அது நான் அமிழ்ந்து போகிறதற்கு அல்ல. ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை நீர் தர வேண்டும். நீர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், எனக்கு ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆகவே ஜெயத்தையும் விடுதலையும் கட்டளையிடுவீராக. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பயாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு அதை சால்வ் பண்ணுறது தேவ கிருபையோடு, தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவ தயவோடு, தேவ பலத்தோடு, கர்த்தருடைய கிரியையோடு அதை சால்வ் பண்ணுறது வேற, தீர்வு காண்கிறது வேற. ஆனால் ப்ராப்ளம் சால்விங்கே வாழ்க்கையாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அது ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கை இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ், இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ், இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கை ப்ரொடக்டிவிட்டியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்போது ஒரு ப்ராப்ளம்லே இருந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃப் ஒரு ப்ரொடக்டிவான லைஃபாக இருக்கணும் ஆண்டவரே. ஆகவே அதற்காக தான் இந்த காரியங்களை சொல்லி நாம் ஜபிக்கிறோம். அருமையானவர்களே சொல்லி ஜபம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளுகிற அனைத்து போராட்டங்களிலும் ரிக்கமா ஷத்து நமா ஹவுட்டமா நீத்தரே ரமண செக்குலமோ ஷின்டெலிபி கபலபா ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக, போராட்டங்களிலே ஜெயம் உண்டாவதாக. ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில அவருடைய போராட்டங்களிலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஜெயத்தோடு கூட ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. இதுவரைக்கும் போராடின போராட்டங்கள் இனிமேல் அவர்களை தொடர்ந்து கொண்டிராதபடிக்கு இந்த நாளிலே, இந்த நாளிலே ஒரு முற்றிலுமான விடுதலையை கர்த்தருடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. கர்த்தர் அப்படியே ஜபம் கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக இந்த கடந்த 40 நாட்கள் ஜபத்திலே நாம் நம்முடைய சபையில் ஜெபித்து வந்த ஒரு காரியம், ஆண்டவரே இந்த வருடத்திற்கு முன்னதாக எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சபையிலும் அநேக சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ், அற்புதங்களை, அநேக அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ருசிக்க செய்யும். வேதம் சொல்லுகிறது மனிதரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்தருள்வாராக. அந்த வார்த்தையின்படி மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்கிற வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் கிரியை செய்தருள்வாராக. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்தருள்வாராக. நம்முடைய திருச்சபைக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்தருள்வாராக. இந்த ஆண்டில் அநேக அற்புதங்களை நான் ருசிக்க வேண்டும். அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய வல்லமைக்கும் மனிதனுடைய இயல்புக்கும் திராணிக்கும் பலனுக்கும் யுக்திக்கும் அப்பால் பட்ட நிலைமையில கர்த்தருடைய கிரியையாய் செய்யப்படுகிற காரியங்கள் தான் அற்புதங்கள். சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன்ஸ் இன் யுவர் சிச்சுவேஷன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில ஆண்டவரே செய்யக்கூடியதான அற்புத கிரியைகளை உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ரிபாரா சந்தரலிபிதியா சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர், நீ சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஐயா. தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை நடுவிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. இதோ இன்றைக்கு ஒரு நேரத்திலே அல்ல, இந்த மாதத்திலே மாத்திரம் அல்ல, இந்த வருடம் முழுவதிலும் அநேக அற்புதங்களை கர்த்தர் எங்களுக்கு இதை செய்தார். கர்த்தரால் தான் இதை செய்ய முடியும். கர்த்தர் தான் இதை எங்களுக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி பகரக்கூடிய விதத்தில் அநேக அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்தருளுவீராக. ஆண்டவரே உம்முடைய அற்புத கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் ருசிக்கும்படிக்கு அருள் செய்வீராக. எங்களுடைய திருச்சபையில் அநேக அற்புத அடையாளங்களை கத்திருந்த நாட்களிலே செய்திருவீராக. உங்களுடைய வார்த்தையை கத்தர் உறுதிப்படுத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கத்தர் அப்படியே செய்கிறதுக்காய், நீர் அப்படி செய்ய போதுமானவராய் இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவே நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் மனதார விசுவாசிக்கிறோம், மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய ஆவிக்குரிய தேவையிலே ஒரு காரியம், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவைகளோடு நிதானித்து அறியக்கூடிய ஒரு வெளிச்சத்தை எனக்குள்ளே தாங்க. வி ஆல் நீட் தட் டிசர்ன்மெண்ட் இன் அவர் லைஃப். ஒரு பகுத்தறிகிற ஒரு கிருபை எனக்கு அருமையானவர்களே, நிதானித்து அறியக்கூடிய ஒரு கிருபை, அதில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்குள்ளே தர வேண்டும். ஆவிக்குரியவைகளை எல்லா உலக சில நேரங்களில்
எதை எதோடு பொருத்தி பார்ப்பதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், அதில் உள்ளவற்றை ஆவிக்குரியவர்களோடு பொருத்தி சம்பந்தப்படுத்த நினைப்பார்கள் சில பேர். சில பேர் ஆவிக்குரிய காரியங்களை உலகத்துக்கு அடுத்த காரியத்தோடு பொருத்த நினைப்பார்கள். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நிதானித்து அறியக்கூடியதான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே தர வேண்டும். எல்லாரும் சொல்லி ஜெபி இங்கே பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிந்து வளர்கிறதற்கு ஸ்தோத்திரம். அது மற்றவர்களுக்கு ஓ அவர்களுக்கு வழிகாட்டுகிறதற்கு அது உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவர்களோடு நிதானித்து அறிகிறதற்கு ஆண்டவரே எனக்குள்ளே வெளிச்சத்தை தருவீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையின் குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து நாம் இந்த வேளையில் ஜெபிப்போமாக. இந்த நாட்களிலே விசேஷமாய் கொரோனா பரவி வருகிறதான இந்த இரண்டாவது அலை பரவி வருகிற இந்த சூழ்நிலைமையிலே குடும்பங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். குடும்பங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தால் மாத்திரமே நாம் பாதுகாக்கப்பட முடியும். ஆண்டவர் நம்முடைய வீட்டுகளின், நம்முடைய வீடுகளின் நிலைக்காலிகளிலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்தருளுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா தொற்று வராமல் விலக்கப்பட வேண்டும். இந்த குடும்பங்களிலே பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் குணப்படுத்த வேண்டும். ஆண்டவரே குடும்பங்களை சுற்றி நீர் கிருபையாய் வேலி அடைக்க வேண்டுமே ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. சத்துரு உட்புகுதல் இராத படிக்கு, சத்துருவின் கிரியைகள் புகாத படிக்கு ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் வேலி அடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பில் தான் எங்களுக்கு நிலையான பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு ஒன்று தான் எங்களை பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு போடுகிறதான பாதுகாப்பின் எல்லைகளுக்குள்ளாக மாத்திரமே நாங்கள் பத்திரமாக இருக்க முடியும் தகப்பனே. ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. எங்களுக்குரிய உடைமைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. எங்களுக்கென்று நீர் கொடுத்திருப்பவைகளை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக ஆண்டவரே. ஆபத்துகள் அருகாதபடிக்கு, தீங்குகள் நெருங்காதபடிக்கு, தீமைகள் தொடராதபடிக்கு, சத்துருவின் கிரியைகள் உள்ளே நுழையாதபடிக்கு பரிசுத்த தெய்வமே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் குடும்பங்களை வேலி அடைப்பீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. பாதுகாப்பின் வேலி ஏற்படுத்தப்படுவதாக, பாதுகாப்பின் வேலி அமைக்கப்படுவதாக, பாதுகாப்பின் வேலி பலப்படுத்தப்படுவதாக. வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஜெபம் கேட்டு நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார் என்கிற விசுவாசத்தில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய குடும்பங்கள் நாம் விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தை கேட்டாலும், நம் மூலமாக சொல்லப்படுகிறதான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும், சுவிசேஷத்தை கேட்டாலும், நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பக்கமாய், ஆண்டவருடைய அன்பின் பக்கமாய் வர முடியாமல் போகிறதற்கு காரணம் குடும்பங்களினுடைய, நிறைய குடும்பங்களுடைய சாட்சி இல்லாத ஜீவிதங்கள். நாம் பேசுகிறது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகிறது ஒன்று என்று இருக்கும் என்று சொன்னால் அது நல்ல சாட்சியாக இருக்காது பிரியமானவர்களே. ஆகவே நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நமது குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நாம் விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான்
நம் மூலமாக மற்ற குடும்பங்கள் ஆண்டவருக்காய் தொடப்பட முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவி செய்வீராக. சாட்சியுள்ள குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஏற்படுத்தும்படிக்கு, நல்ல சாட்சிகளாய் நிற்க தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படிக்கு, அதிலே நாமும் தெளிவுள்ளவர்களாகவும் நாமும் அதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு போதிய உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த வேளையில் ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் நான் விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, அதனால மற்றவர்கள் அதன் மேல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம் எல்லாம் சாட்சியாய் நிற்கும் பொழுது, எதற்கு சாட்சியாக? நாம் விசுவாசிக்கிற இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்கும் பொழுது அதனாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனாலே மற்ற ஜனங்கள் நன்மை பெறுவார்கள், அதிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனாலே ஜனங்கள் கர்த்தரிடமாய் ஈர்க்கப்படுவார்கள், அதனாலே நமக்கு பரலோகத்திலே பலன் உண்டாகும். இதெல்லாம் மனதிலே வைத்து ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் நாங்கள் விசுவாசிக்கிற, நாங்கள் அறிக்கையிடுகிற சத்தியத்திற்கு சாட்சிகளாக நிற்கும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதில் மிகுந்த உணர்வோடும் பக்தியோடும் ஜாக்கிரதையாகவும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்குள்ளே கர்த்தாவே நீர் உணர்வை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய கிருபையை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். சாட்சிகளாய் நிற்க வேண்டிய பலனை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களிலே சாட்சிகள் குறைவாக இருந்திருப்போம் என்று சொன்னால் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு சாட்சியாக, நாங்கள் அறிக்கையிடுகிற சத்தியத்திற்கு சாட்சிகளாக எங்கள் குடும்பங்கள் நிற்கும்படிக்கு கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படியே கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய சபையில் ரெண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒருமனம், ஐக்கியம், பக்தி விருத்தி, இவைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக நம்முடைய திருச்சபையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இதுவரைக்கும் அப்படி தான் ஆசீர்வதித்து வருகிறார். நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு சோத்திரமான இன்னும் அதிகமான அளவில் ஒருமனதிற்கும் ஐக்கியத்திற்கும் பக்தி விருத்திக்கும் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல முன்மாதிரியாக நம்முடைய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி செபிக்க அன்பாய் கேட்கிறேன். கிருபையுள்ள பிதாவே, ஆண்டவரே, இது உம்முடைய திருச்சபை. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை மக்கள் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த திருச்சபையில் ஒருமனமும் ஐக்கியமும் பக்தி விருத்தியும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் காணப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவும் கிருபை செய்யவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஒரு மனதிற்கும் ஐக்கியத்திற்கும் பக்தி விருத்திக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியான சபையாக இந்த திருச்சபையை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறதுக்கு ஆயுமுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே நம்முடைய திருச்சபை ஆராதனைகளிலே அற்புத அடையாளங்களை செய்ய ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர்கள் அந்த ஜெபிக்கிற நேரத்தில் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசனம் இறங்கி அற்புத அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் மண்டாடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே எங்களுடைய சபை ஆராதனைகளிலே நேரடியாக வந்து கலந்து கொள்கிற சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவரே, வலைதளத்தில் பார்க்கிற சூழ்நிலையா பங்கெடுக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசனத்தை ஜனங்கள் உணரும்படிக்கு வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ செய்திருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை எங்கள் நடுவில் செய்திருளுவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் கர்த்தரை நல்ல வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண கேட்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக கொரோனா ரெண்டாவது அலை வந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேசத்துக்கு கர்த்தர் இறங்கும்படிக்கு தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஷாந்தாரபலு ரபியா, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ரெண்டாவது அலை எங்களை பாதிக்கக்கூடாது ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை பாதிக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்து ஜனங்களுக்கு இரக்கம் காட்ட ஜெபிக்கிறோம். இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. நீர் பூரண சற்குணர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. பூரண சர்க்குணர் என்று இந்த இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கர்த்தராகிய தேவனை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. லூக்காசு விசேஷத்தில் பிரியமானவர்களே, அது ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு.
அவர் எவ்வளவு எவ்வளவு பெருந்தன்மை உள்ள எவ்வளவு நல்ல பூரண சற்குணரான ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த லூக்கா 6:35 பின்பகுதி கடைசி பகுதியில் ஸ்தோத்திரம் ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிறார், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், இங்கே பாருங்களேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறுக்கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னதமானவர் உன்னதமானவர் நமக்கு யாருன்னு தெரியும், அவர் ஒரே ஒருவர் தான், ஒன்றான மெய்தேவன், அவர் தான் உன்னதமானவர். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினா அது அந்த டிசர்வட்னஸை பார்த்து ஒர்த்தினஸை பார்த்து செய்கிறது இல்லையா. ஈவன் வென் வி ஆர் அன்வர்த்தி டு ரிசீவ் எனி பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஹிம், அவரிடத்துலேருந்து எந்த நன்மை ஆசீர்வாதத்தையும் பெறுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத நமக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், தகுதி பாராமல் செய்கிற ஆண்டவர். இதை நான் உண்மையாக நம்ம ஜோமுனை இறக்க காட்டணும். ஆண்டு இந்த தேசத்து ஜனங்கள் உன்னதமானவருடைய இறக்கத்தை பெறுறதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அது ரெண்டா, அது தகுதியை பாராத ஆண்டவர். அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் கூட என்ன செய்கிறாராம், அவர் இறக்கம் காட்டுறார். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு எங்கள் தேச ஜனங்களுக்கு கட்டாயம் இறங்கி தான் ஆகணும், நீங்கள் இறங்கி ஆண்டவரே இறங்கி உதவி செய்யணும், மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா அலைகளை கத்தை நிறுத்தி போடுவீராக ஆண்டவரே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை தருவீராக, தெய்வமே இறக்கம் காட்டுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இறக்கம் காட்டுங்கப்பா. அன்றைக்கு நினிவே பட்டணத்தாருக்கு இறங்கின தெய்வம் நீர், அன்றைக்கு நினிவே பட்டணத்தாருக்கு இறங்கின ஆண்டவர் நீர். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று பரிதபித்த ஆண்டவர் நீர். இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் காட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக இந்த தேசத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பாருங்க, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, அதுபோலவே பரலோகத்திலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த எங்கள் இந்திய தேசத்தில் உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் செய்யப்படுவதாக. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் ஜெபிக்கிறோம், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, அது அங்கே உம்முடைய விருப்பம் அல்லாமல் வேறு ஒன்றும் அங்கே செயல்படுத்தப்பட முடியாது, அங்கே செய்யப்படாது, உம்முடைய விருப்பம் ஒன்று தான் அங்கே செய்யப்படும். அது போலவே இந்த ஜெபத்தை தான் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அது போலவே எங்கள் தேசத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக, எங்கள் தமிழகத்திலே செய்யப்படுவதாக, இந்த தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாளை தின ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கலாமா ஆண்டவரே? நாளை தின ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வருகிற ஜனங்கள் பாதுகாப்போடு வரவும் பாதுகாப்பு போடு திரும்பி செல்லவும் சமாதானத்தோடு வந்து சமாதானத்தோடு திரும்பி செல்லவும் கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த கால சூழ்நிலைகளை நாங்கள் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான ஞானத்தையும் நடத்துதலையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. தனிப்பட்ட தேவையோடு இப்பொழுது யாராகிலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் அந்த தேவையை கர்த்தர் அற்புதமான விதத்தில் சந்தித்து ஆண்டவரே நீர் அவர்கள் மேல் கரிசனையோடு இருப்பதை கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விளங்கிக் கொள்ளும் செய்து அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அடியான் செபிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஜனத்தாரை வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. God bless you.